ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒன்று உன்னிடத்திலே மீண்டும் வரப்போகிறது. அது மீண்டும் வர விரும்புகிறது. காரணத்தை கேட்டால் நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். நிச்சயமாக பழிக்கும் என் செல்லமே. என் செல்ல பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறதே. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகிறதே. சமாளிக்க முடியவில்லையே. மன அழுத்தம் ஆகிறது, மன உளைச்சல் ஆகிறது. இனி நாம் எப்படி வாழப்போகிறோம், எப்படி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளப் போகிறோம், எனக்கு தீர்வு கிடைக்குமா, என்ன வழி இதற்கு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். மேலும் அடுத்து என்ன செய்யலாம் என்று புலம்பி தவித்து அல்லாடி தவித்து சுணக்கம் உண்டாகி மனம் வெறுத்து போயிருக்கிறாய். கலங்காதே என் செல்லமே. தொடக்கம் இருப்பது போல் முடிவு நிச்சயமாக உண்டு. அதற்கான நேரம் காலம் உள்ளது. முதலில் உன் மனதை தைரியப்படுத்திக்கொள். துவண்டு போகக்கூடாது. இந்த சமயத்தில் மனம் தளரப்படக்கூடாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எண்ணம் என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. எண்ணம் என்பது தானாக உள்ளிருந்து வருவது, சிந்தனை என்பது தாமாக சிந்திப்பது. ஆகவே எண்ணம் என்பது ஆசையில் உருவாகுவது, அதாவது என்னை பிடிக்குது என்னை பிடிக்கலை என்பது விருப்பு வெறுப்பு. இப்படி எண்ணம் தானாக வருவது. இப்படி உனக்கு நிறையா ஓடுறதுனால தான் உனக்கான மன அழுத்தம் உண்டாகிறது. எண்ணம் ஏன் இப்படி நிறைய ஓடுதுன்னு நினைக்கலாம். இது வேணும் இது வேணாம் என்று பிடித்திருக்கிறது, இது பிடிக்கவில்லை. மனது அலைபாகிற மாதிரி நிறையவை நிறைய விஷயத்தில் வைத்திருக்கிறாய் உன் மனதில். அந்த நாள் தான் மனதால் நீ கலங்கப்பட்டு குப்பை மாதிரி கலந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிந்தனை ஓடுது. எப்படின்னா, நான் என்ன செய்யலாம், வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டு நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இப்படி செய்யலாமா அல்லது இப்படி நான் வாழலாமா என்று உனக்கான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சிந்தனை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சிந்தனை செய்யும்போது ஒரு மனிதனுக்கு அமைதி கட்டுப்போகாது. எண்ணங்கள் அதிகமாகும் போது அழுத்தம் உருவாகிறது. அப்போது அமைதி கெட்டுப்போகுது. ஆனால் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் ஆசையை கட்டுப்படுத்தி கொள் என் செல்லமே. நிதானம் தவறிவிடாதே. அதேபோல்தான் என் செல்ல பிள்ளையை ஒவ்வொரு நொடியும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். மாற்றங்கள், உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழப் போகிறது. உனக்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியபடி உன்னை நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன். இதோ உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொடுத்து நீ நிச்சயமாக இழுத்து வந்துள்ளேன். உனக்கான துணை, ஆம் செல்லமே, உனக்கான துணை நிச்சயமாக நல்லபடியாக அமையப் போகிறது. இனி உனது காலம். நீ மற்றவரது உதவியை நாடியது விலகி நீ நாலு பேருக்கு உதவி செய்யும் நிலைக்கு நிச்சயமாக நீ வந்து விடுவாய். ஆம் பிள்ளையே, உன் காலங்கள் எல்லாம் மாறி நீ நல்லதாகத்தான் அனுபவிக்கப் போகிறாய். நல்லதைத்தான் அனுபவிக்கப் போகிறாய். மகிழ்ச்சி மட்டும்தான், என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இருக்க வேண்டும். இன்று நிச்சயமான உனக்கான நாள்தான். அதனால்தான் இந்த பதிவை கேட்க முடிகிறது. வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்ல அறிவுரைகளை சொல்ல வந்து கொண்டிருக்கிறேன். நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். யாரும் உன்னை விட்டு விட்டால் என்ன? நான் உன்னை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? என்னை நீ நம்பி இருக்கிறாய் அல்லவா? உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் என்றுதான். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று என்னை நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் பாதியிலேயே விட்டு விடுவேனா என்ன? உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து பலமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி நிச்சயமாக தரப்போகிறேன். உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக என்றும் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். தைரியமாக இரு. பறவைகள் அதனுடைய இறக்கைகளை பறந்தால்தான் அழகு.
அதுதானே அதற்கு வெற்றி. அதுபோலத்தான் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீர நடை போட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் பாதி மதிப்பு குறையாது அல்லவா? ஆகவே அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இருந்து இதுவும் கடந்து போகும் என்று நம்பு. மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து விடும் வெற்றி அடைந்து விடுவாய் என் செல்லமே. வெற்றியை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது. இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்று காற்று வீசுவதாக நினைக்காதே. இனி உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும்தான் வீசப்போகிறது. உன் நிலை நிச்சயமாக மாறப்போகிறது. எதிர்காலம் சிறக்க நீ வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ எதிர்பார்த்ததுக்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய். மகிழ்ச்சியாக இருப்பதுதானே நல்லது. உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்தி தரப்போகிறேன். நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என் செல்லமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை முழுமையாக நம்பு. உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை நிச்சயமாக தேடி வரும் காலம் ஓடோடி உன் அருகில் வந்துவிட்டது. அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது. துவண்டது போதும் தைரியமாக எழுந்து நில். அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உன் சாயப்பா. கடினமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறது. வாழ்க்கை எனும் களத்தில் நீ கால் மட்டும் எழுத்து வை. உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைக்கிறேன். ஆகவே வெற்றி மாலை சூட வைப்பேன். இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். நீயும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? பிறகு நீ பார், நீயும் உன் குடும்பம் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறீர்கள். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள். நடத்தி வைப்பது நானாக இருப்பதா? உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் முகம் ஜொலிக்கப் போகிறது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. சாயப்பா என்ற ஆழமர நிழலில் இருக்கும் வரை துன்பம் என்ற வெயில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது. நீ என் அன்பான பிள்ளை, உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன். இனி நீ வாழும் வரை உயர்ந்து அனைவரும் பாராட்டும்படி வாழப்போகிறாய். நிச்சயமாக உனக்கு நாளை நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், நல்லது நடக்கும் என்று தெரியாது, ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும். நாளை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்று. நீ விரும்பிய வாழ்க்கை தான் உன் எதிர்கால வாழ்க்கையாக இனி இருக்கப் போகிறது. நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.